சென்னை ஏர்போர்ட்டில் புதிய முனையத்தை தொடங்கி வைத்த பின் பிரதமர் மோடி அடையாறு INS சென்றார். வந்தே பாரத் ரயிலை தொடங்கி வைக்க அங்கிருந்து காரில் சென்னை சென்ட்ரலுக்கு புறப்பட்டார். வழிநெடுகிலும் பாரதிய ஜனதா கட்சியினர் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். கட்சி கொடிகளை ஏந்தியபடி மோடியை நோக்கி கைகளை அசைத்து ஆரவாரம் செய்தனர். பிரதமரின் வாகனத்தின் மீது மலர்களை தூவியும் வரவேற்பு அளித்தனர். கரகாட்டம், மயிலாட்டம், கோலாட்டம் உட்பட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. மக்களை பார்த்து மோடி கையசைத்தபடி சென்றார். சென்னை சென்ட்ரல் 10வது நடைபாதைக்கு பிரதமர் மோடி பேட்டரி காரில் சென்றார். கவர்னர், முதல்வர் உடன் சென்றனர். வந்தே பாரத் ரயிலை பார்வையிட்ட பிரதமர் ரயிலில் பயணித்த மாணவர்களுடன் பேசினார். பின் பச்சை கொடி அசைத்து சென்னை டு கோவை வந்தே பாரத் ரயில் போக்குவரத்தை தொடங்கி வைத்தார். சென்னை டு கோவை வந்தே பாரத் ரயிலில் ஏசி வசதியுடன் 8 பெட்டிகள் உள்ளன. 530 பேர் பயணிக்கலாம். வாரத்தில் புதன் தவிர மற்ற 6 நாட்களும் இயக்கப்படும். கோவையில் காலை 6 மணிக்கு புறப்பட்டு மதியம் 11:50 சென்னை செல்லும். அங்கிருந்து மதியம் 2:25 கிளம்பி இரவு 8:15 கோவை வரும். பயண நேரம் 5:50. குறைந்தபட்ச கட்டணம் 1,215 ரூபாய். அதிகபட்ச கட்டணம் 2,310 ரூபாய்.